நண்பர்களே, டாக்டர்.SJ உங்களுடன். இந்த சர்க்கரை வியாதி என்னும் மாவு வியாதி, இந்த வியாதியில் பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. இப்போது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதியா அல்லது சர்க்கரை நோயா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டிமன்றம் நம்ம அங்கங்கே நடப்பதை நம்ம பார்ப்போம். மக்கள் பேசிக்கிறோம் இதில் என்ன, எதுக்காக இதை சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நான் கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒரு விஷயம் நான் என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துனது என்ன அப்படின்னா, சர்க்கரை என்பது நோயே அல்ல, இந்த சர்க்கரை வியாதி என்பது ஒரு நோயே அல்ல, சர்க்கரைன்றது சும்மா வியாதி தாங்க, ஒரு குறைபாடு தான் அப்படின்னு சொல்லி அதை குறைத்து மதிப்பிடுவதை நம்ம தெளிவாக பார்க்க முடிந்தது. அப்படி குறைவாக மதிப்பிடுறதன் காரணமாக அது வியாதி தான் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தும் பொழுதே ஒரு தைரியம் உண்டாகுது. அப்போ நம்ம மருந்து சாப்பிட வேண்டியதில்லை போல், ஏன்னா நோயாக இருந்தால் தான் மருந்து சாப்பிடணுங்க, இது வெறும் குறைபாடு தாங்க, இதுக்கு மருந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது ஒரு நிகழ்வில் சொன்னதை மட்டுமே கேட்டுட்டு, அப்போ இது வியாதி தானே குறைபாடு தானே, நான் எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்ல, தன்னைத்தானே இதை சரியாக்கிக்கும் போல என்று நினைத்து சர்க்கரையின் அளவை இயல்பை விட அதிகமாகவே மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வைத்து அதனுடைய பின் விளைவுகளாக சிறுநீரக பாதிப்பு, மூளை பாதிப்புகள், திடீரென்று மயக்கம் வருது, திடீர் ஹைப்பர்கிளைசீமியா போன்ற பிரச்சனைகள்னால் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ்னால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை இழந்த, உயிரை இழந்த அல்லது மருத்துவ செலவுகளுக்கு உள்ளான பல பேரை நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல முயற்சிக்கிறேன் என்ன அப்படின்னா, வியாதி நோய் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பிரித்து அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு டெஃபினேஷனை காமன் பீப்புளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் மருத்துவ படிப்பு படிப்பவராக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நோய்னா என்ன, கிருமினால் வரக்கூடியது அல்லது உடல் அமைப்புகளில் மாற்றம் வரக்கூடியதை நோய்னு எடுத்துக்கலாம். குறைபாடு என்பதை வந்துட்டு ஏற்கனவே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பொருள் குறைவாக இருந்தால் அது குறைபாடு தான், வியாதி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் படிப்பதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பொதுமக்களுக்கு அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோயாக இருந்தால் என்ன, வியாதியாக இருந்தால் என்ன, இயல்பு உடலிலிருந்து மாற்றத்தை உண்டு பண்ணுது இல்லையா, இயல்பாக இருக்க வேண்டிய அளவிலிருந்து அது மாற்றத்தில் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அது உள்ளே போய் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. அந்த பிரச்சனைகள் அதுதான் வந்து இன்றைக்கி சர்க்கரை வியாதினால் வந்த காம்ப்ளிகேஷன், சர்க்கரையை சரியாக கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளாமல் அல்லது அதை அலட்சியப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த பாப்புலேஷன், அந்த மக்கள் தொகையினால் தான் இன்றைக்கி பெரும் மருத்துவமனைகள் இயங்கி கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய சிகிச்சைக்கு போகிறாங்க இல்லையா, அதை வைத்து தான் இன்றைக்கி பெரிய பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைகள் இயங்குது. வெறும் சர்க்கரைக்கு மாதம் மாதம் மருந்து எழுதி கொடுப்பதனால் ஒரு பெரிய 100 பெட் உள்ள ஒரு மருத்துவமனை நடத்திவிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக முடியாது. நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால தெல்ல தெளிவாக பார்க்குறேன், ஒன்று ஒன்று என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்து தான் அந்த ஆதங்கத்தில் தான் இதெல்லாம் உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் வந்து சொல்ல முயற்சிக்கிறோம். நீங்கள் வந்துட்டு அதை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நோயாக இருந்தாலோ வியாதியாக இருந்தாலோ உடல் உறுப்புகளில் மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரியுது. அந்த மாற்றங்கள் தான் வந்துட்டு ஆரம்ப கட்டம், ஒரு நடுத்தரமான ஒரு கட்டம், கடைசியில் காம்ப்ளிகேஷன்ஸ், விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் குறிப்பாக சர்க்கரை வியாதியை சரியாக கவனத்தில் எடுத்துக்காததுனால வரக்கூடிய 5 காம்ப்ளிகேஷன்ஸில் மிக முக்கியமான ஒன்று டயபெட்டிக் நெஃப்ரோபதி என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதியை சரியாக கவனிக்காமல் விட்டதனால் வந்த சிறுநீரக பாதிப்புகள், சிறுநீரக இழப்புகள். அப்புறம் டயபெட்டிக் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், திடீர் மூளை செயல்பாடு குறைவு. இன்றைக்கி காலையில் ஒரு ஃபோன், எனக்கு 8 மணிக்கு ஒரு ஃபோன் என்னன்னு கேட்டால் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒருத்தர், அவங்க அப்பா 75 வயது உடையவர், அவருக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே டயபெட்டிக் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் ஒரு மருந்து எடுத்துக்காமல் அவ்வப்போது எடுத்தும் எடுக்காமல் இருக்கிறார். திடீரென்று மயக்கம் வந்தது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க, சர்க்கரையின் அளவு 480க்கு மேலே இருக்குது. இப்போ அவர் அதுதான் வந்துட்டு சடன் அட்டாக், என்ன டயபெட்டிக் நியூரோபதி, திடீர் ஹைப்பர்கிளைசீமியா வர்றதுனால மூளை நரம்புகள் பாதிக்கப்படுறது. அப்புறம் அந்த நரம்பு பிரச்சனையில் இன்னொன்று என்னென்னா டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய அந்த வெளி நரம்புகள் பாதிப்பு, இந்த உள்ளங்கால் எரிச்சல், உள்ளங்கால் நடக்க முடியாமல் போகிறது, உள்ளங்கால் உணர்வு இல்லாமல் போகிறது, அதன் விளைவாக கை காலில் புண்ணு வருது, விரல்கள் வெட்டி எடுக்கப்படுறது, கால் நீக்கம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுவது, இதெல்லாம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸில் போவோம். அப்புறம் இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சர்க்கரை வியாதினால் வரக்கூடிய கண் பாதிப்புகள்,
சரிங்களா சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இனப்பெருக்க உறுப்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் சக்கரை வியாதியினால் வரக்கூடிய இனப்பெருக்க உறுப்பு பிரச்சனைகள் சக்கரை வியாதி இருந்ததுனா வரக்கூடிய ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா ஹைப்பர் டென்ஷன் அண்ட் இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் சக்கரை வியாதி இருக்கிற நபர்களுக்கு இதய சம்பந்தமான வலிகள் வந்து உடனே தெரியாது அந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடான ஒரு பெயின் வருது நாங்கள் வந்து அது ஆஞ்சினான்னு சொல்லுவோம் அதாவது ஹார்ட் அட்டாக் முன்னாடி ஒரு பெயின் வரும் அந்த ஆஞ்சினா மாதிரி வந்ததுன்னா அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால தான் நிறைய பேருக்கு நல்லா இருக்கும் பொழுதே வந்துட்டு வலி உணராமலே வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவை அனைத்தும் நான் உங்களுக்கு சொல்வதற்கான மைய கருத்து நோக்கம் ஒன்றே ஒன்று தான் உங்களை ஏதோ த்ரெட்டன் பண்ணுறதுக்காக பயமுறுத்துறதுக்காகலாம் கிடையாதுங்க இந்த த்ரெட்டன் அடையாமல் அல்லது பயமுறுத்தாமல் அல்லது வந்துட்டு மக்கள் எதை விரும்புவாங்க மருந்து சாப்பிடாம நீ இரு அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் இன்னைக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ட்ரீட்மெண்ட்டே பண்ண வேண்டாம் இதெல்லாம் மருந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்கள பெருசாக நினைப்பாங்க நான் தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் நம்ம எனக்கு அது சௌகரியமாக இருக்கும் கேட்குற எனக்கு சௌகரியமாக இருக்கும் ஆனால் காம்ப்ளிகேஷனால் பாதிக்கப்படுறது நான் தான் நான் சொல்லிட்டு போயிடுவேன் உங்களுக்கு மருந்து எடுத்துக்க வேண்டாங்க அது யாரு தாங்க நான் சொல்லிட்டு போயிடுவேன் அதை கேட்டு பத்து பேர் அப்படி இருந்தீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்னால் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது நான் கண்டிப்பாக கூட வர மாட்டேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்கிறேன்னா நோயின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி வியாதின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் எதுவும் இல்லை ஆனால் இந்த வியாதி பல நோய்களை உண்டு பண்ணுங்கிறது மறந்துடாதீங்க சக்கரை வியாதி தான் சக்கரை குறைபாடு தான் ஆனால் அவை இப்போ மற்ற நோய்களை உள்ளுறுப்புகள் பாதிப்புகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது ஸோ ரத்த சர்க்கரையின் அளவு அதிகம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அதை குறைப்பதற்குண்டான குறைந்தபட்ச முயற்சிகளில் ஈடுபட்டு குறைத்து கொள்ளுங்கள் என்பது தான் என்னுடைய நோக்கம் இந்த வீடியோவினுடைய நோக்கமும் அதுதான் தொடர்ந்து பயன்படுத்துங்க பாருங்கள் ஒரு நல்ல வளமான நலமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ என்னுடைய வாழ்க்கை